ஹலோ எவ்ரிவான், ஐ எம் பிஏடி. இன்னைக்கு நம்ம குளோபல் மார்க்கெட் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் தான் சொல்லணும். ஓகேங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இன்னைக்கு இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும், யூஎஸ் மார்க்கெட் ஓகே, யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நாஸ்டாக், எஸ்என்பி 500 அண்ட் டாஜன்ஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு 1% குறையாம நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, அதாவது நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% தான் சொல்லணும், அதாவது 228%. ஓகேங்களா, அந்த எஸ்என்பி 500 வந்து 530. ஓகேங்களா, இப்போதைக்கு கரண்ட்ல அதாவது லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாஜன்ஸ் வந்து 300 points கிட்ட நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது கண்டிப்பாக இது தொடர்ந்துச்சுன்னா நாளைக்கான நம்மளுடைய நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி வந்து இன்னுமே நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் இருக்குன்றது தான் என்னுடைய கான்செப்ட். ஓகேங்களா, மேஜராக நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் யூரோப்பியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் டவுனில் இருக்குது. ஓகேங்களா, அது பெரிய ஒரு மூமெண்ட்டும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ஒரு நெகட்டிவ் திங்க்னு சொல்ல முடியாது. ஆனால் அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது இவங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு புல்லிஷ் மூமெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஏசியன் மார்க்கெட் தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஏசியன் மார்க்கெட் நமக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏசியன் மார்க்கெட் கணக்கு எடுத்துக்கலாம். அதாவது ஏசியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு திரும்பி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் தான் நமக்கு இப்போ மார்க்கெட்டில் நிலவிட்டு இருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட் நமக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் இன்னைக்கு இந்த பாசிட்டிவ் மூமெண்ட்டில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் கமாடிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி புல்லிஷில் இருக்குது, க்ரூட் ஆயில் எல்லாமே புல்லிஷில் இருக்குது. ஓகேங்களா, இதுலேருந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது. ஒருவேளை அகேன்ஸ்டாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஃப்ஏயும் டிஏயும் சேர்ந்து நல்லா செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஏ வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டை மேலே கொண்டு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் தென் நமக்கு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் தான் டெக்னிக்கலே நமக்கு என்ன பண்ண முடியும், டெக்னிக்கல் ரிவைஸ் நம்ம வந்து ஒரு ட்ரேடே எடுக்க முடியும். எல்லாருமே டெக்னிக்கல் ஓடிக்கிட்டே இருக்காங்களே தவிர மார்க்கெட்னா என்ன ஓகேங்களா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 minutes நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல்னா என்ன டெக்னிக்கல்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டலாக நான் என்னன்னு சொல்கிறேன், ஃபண்டமெண்டல்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு மார்க்கெட் ஓகேங்களா, மார்க்கெட் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஃபண்டமெண்டல்ன்றது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபண்டமெண்டல் நினச்சிருக்காங்க. எல்லாருமே இதை தவறாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஃபண்டமெண்டல்ன்றது ஒன்றும் இல்லை, ஃபண்டமெண்டலாக என்ன அடிப்படையான இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்க அந்த ஆப்ஷன்ஸ்க்கு என்ன அடிப்படை. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கண்ணோட்டத்தை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் இது ஃபண்டமெண்டலாக என்ன டெக்னிக்கல்னால் என்னென்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருக்குது, கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை தான் வந்து உலகமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கேண்டில் ஸ்டிக் சார்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்ன்றது வந்து ஒரு இண்டிகேட்டர். ஓகேங்களா, ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் சார்ட் வச்சு அந்த லைன் சார்ட்னான்றது உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு கிராஃப் மாதிரி போய்கிட்டே இசிஜி மாதிரி கிராஃப் மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு இசிஜி கிராஃப் வச்சு தான் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் வந்து பெஸ்ட்னு சொல்கிறாங்க. ரீசன் கேட்டிங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் மார்க்கெட் நடந்து முடிஞ்ச இடத்தையும் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் இன்னும் பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எது வரைக்கும் ஓப்பன் ஆச்சு, எங்கே ஓப்பன் ஆச்சு, எங்கே க்ளோஸ் ஆச்சு, எது வரைக்கும் ஹை போச்சு, எங்கே வந்து க்ளோசிங் வந்து ப்ரைஸ் முடிஞ்சிச்சு, எது வரைக்கும் லோ போச்சுன்றது அது ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த இண்டிகேட்டரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ஒரு ப்ரைஸோட மூமெண்ட்டை வந்து இப்போ நீங்கள் இது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டாக்கோட பேர் இதில் எதாவது எழுதிருக்குங்களா? இல்லை இல்லை, இங்கே ஒரு ரெட் கலரில் வந்திருக்கு, இது இங்கே ஒரு க்ரீன் கலரில் வந்திருக்கு, இதில் எதாவது ஸ்டாக்ஸ் பேர் எழுதிருக்கா? இல்லை இல்லை. ஸோ இதை தான் நான் கான்செப்ட் சொல்ல வரேன். இந்த கேண்டிலை எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து
பிரைஸ் இந்த கேண்டில் மூவ் ஆகுறதுனால தான் மார்க்கெட்டே மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஒரு ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஒரு இண்டெக்ஸோ இல்லை ஒரு ஒரு சோர்ஸ் ஏதாவது ஒரு 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 ஐடென்டிட்டி, இது வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்து மூவ் ஆகுறதுனால ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு ஒரு இண்டெக்ஸோ மூவ் ஆகுறதுனால மட்டும்தான் இந்த இண்டெக்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க ஒரு டோட்டல் வெயிட்டேஜ். மேஜர் ஸ்டாக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லாம் நல்லா மேலே போகுது இல்லை கீழே வருது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி என்ன நிறைய கம்பெனிஸ் மேலே போக போகுது கீழே டவுன் வரப்போகுதுன்றது ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக என்னென்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் நல்லா க்ரீன் கலராகவும் ரெட் கலராகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேண்டில்ஸ் உருவாக்கியிருக்காங்க. சில பேர் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் உலகமே, கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் ட்ரேடே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்க. அப்படி கிடையாது, கேண்டில் ஸ்டிக்ஸ் இல்லைனாலும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா. சாதாரண ஒரு லைன் சார்ட் இந்த மாதிரி ஒரு லைன் சார்ட் வச்சு கூட ட்ரேட் பண்ண முடியும். அதாவது நான் நிறைய விஷயம் நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன ஃபேவரோ அதை தான் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த இது எதுக்கு இந்த டாபிக் நான் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான் உலகத்துலேயே பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் இல்லைன்னு நான் மறுக்கலை, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான் உலகத்துலேயே பெஸ்ட்டுன்னு நானும் தான் அதை சொல்கிறேன். பட் ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் வச்சு ட்ரேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தவறான விஷயம். ஒரு ப்ரைஸோட மூமெண்ட்டை நம்ம என்ன மாதிரியான ப்ரெடிக்ட் பண்ணலாம், அது ஃபண்டமெண்டலாகவும் ப்ரெடிக்ட் பண்ணலாம் டெக்னிக்கலாகவும் ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ண, நீங்கள் வந்து எங்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் ஓன்லி டெக்னிக்கல் ஓகேங்களா, ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் ஃபண்டமெண்டலாகவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் டெக்னிக்கலாகவும் லேர்ன் பண்ணுவீங்க ஓகேங்களா. இது மூலிமா என்ன தெரியும்னா நீங்கள் டெக்னிக்கலாக ஒரு 90% ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் கலந்து உங்களுக்கு பண்ணும்போது ஒரு 100% கிளியர் வியூ வந்து இதுக்காக பை பண்ணுறோம், மார்க்கெட்டில் என்ன நடக்குது என்னென்ன எதுக்காக செல் பண்ணுறோம், மார்க்கெட்டில் ஏன் வந்து செல்லிங் போயிட்டுருக்கு ஏன் பையிங் போயிட்டுருக்கு ஏன் சைடு வேலை போயிட்டுருக்குன்ட்டு நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டல் செக் பண்ணி பண்ணுறதுனால உங்களால் ஒரு 100% வந்து உங்களால் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. வால்யூம் எப்படி ஜென்ரேட் ஆகுது, எப்படி லோ ஆகுது, ஏன் வால்யூம் வந்து ரொம்ப வால்டைலாக இருக்குது ஓகேங்களா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல்ஸ் அனாலிசிஸ் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் பேட்டர்ன் வந்தால் தான் ட்ரேட் எடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்னே இல்லாமல் கூட ட்ரேட் பண்ணுறதுக்குலாம் நம்மகிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து விருப்பப்படுறவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுக்காக இது நான் கோர்ஸ்க்காக நான் இது பேசலை, எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்னா என்னென்னு தெரியல எதுவுமே தெரியல அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான A to Z எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து February 2nd week மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸஸ் இப்போ வரைக்கும் 2nd week வரைக்கும் வந்து ஸ்லாட் புக் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ February 2nd week அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து விருப்பப்பட்டிருந்தோ நம்ம கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்னோடய ஒரு நாள் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 24,000+ ஓகேங்களா, 200+ நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துக்கலாம். 24,000 வந்து நான் ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் ஓகேங்களா. நான் ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் லாஸும் பண்ணுறேன். லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 5,000 ருபீஸ் நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ரீசன் கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெளியில் ஒரு சின்ன ஒர்க்குக்காக நான் வெளியில் போனேன். ஸோ அந்த ஒர்க்கில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னா ட்ராவல்லே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்துகிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா 10,000 லாஸ், திருப்பி இன்னொரு ட்ரேட் எடுத்தால் 10,000 லாஸ் ட்ரேடு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸுமே இந்த தவறுலாம் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா. அதனால் தவறு பண்ணுறது சகஜம்தான், ஆனால் அதை திருத்திக்கிறோம் இந்த மனுஷன் ஓகேங்களா. ஸோ எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ட்ரேடர் ஓகேங்களா, எனக்கு இது ஒரு பெரிய லெவலில் இது ஒரு இழப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் நீங்கள் வச்சுருக்க பணமே ஒரு 10,000-20,000 தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தவறுலாம் பண்ணாதீங்க ஓகேங்களா. நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நாங்களுக்கு ரெக்கவரி எப்படி பண்ணணும் போன்றது தெரியும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீ 10,000-20,000 லாஸ் பண்ணேன், ஆனால் அடுத்த தேர்ட் ட்ரேடே நான் வந்து பார்த்திங்கன்னா 15,000 ப்ராஃபிட் பண்ணி நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது 5,000 விட்டேன் ஓகேங்களா. இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன் 24,000 ப்ராஃபிட் பண்ணி அந்த 5,000 எனக்கு ரெக்கவர் போக வந்து பார்த்திங்கன்னா 19,000 நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் லாஸே பண்ணாலுமே அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு மன உறுதி உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க ஓகேங்களா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ட்ரேட் பண்ணுறது தெரிஞ்சு பண்ணுங்கள், எதுக்கு லாஸ் பண்ணணுன்ட்டு அதை உணர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. எதுக்கு அது ப்ராஃபிட் இருந்துச்சுன்னு அதை உணர்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக மூவ் பண்ண முடியும். ஸோ என்னமா எல்லாமே தெரிஞ்சுமே நான் லாஸ் பண்ணுறேன்றவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம
குட் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வீடியோ.